நான் கேன்சர் பிரிவுக்குள்ள வந்து 22 வருஷம் ஆச்சு. 1996ல வந்தேன், இப்ப 2018 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஐ ஹவ் சீன் மோர் தென் ஃபியூ லேக்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். நான் ஆரம்ப காலத்தில் 96ல நான் அந்த பிரிவுக்கு வரும்போது வருஷத்துக்கே நான் 1500ல இருந்து 2000 பேஷன்ஸ் தான் பார்ப்பேன். இப்ப சில சமயம் 2 வாரத்திலேயே அந்த கணக்கு தாண்டிடுது. ஸோ ஒரு மாசத்துக்கு சில சமயம் 3000-4000 பேஷன்ஸ் புது பேஷன்ஸ் பார்க்குறேன். பிகாஸ் ஐ ஒர்க் இன் 3 பிளேசஸ், மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன், அப்புறம் அப்போலோவில் இருக்கிறேன், பிளஸ் வி ஹவ் அவர் ஓன் ஹாஸ்பிட்டல் கால் ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல். மூணு இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு நாங்க வந்துட்டோம். பேஷன்ஸ் விட ஏன்னா போதும், இதுக்கு மேல பாக்குறதுக்கு இல்ல. ஏன்னா வி ஹவ் சீன் ஃப்ரம் 3 மாச குழந்தையில இருந்து 90-95 வயசு மக்கள் வரைக்கும் பார்க்கும்போது கடைசியில ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏன் இந்த வியாதி வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வி ஹவ் காட் லாட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். இப்ப நாங்க 96ல நான் பார்க்கும்போது கோபால்ட் தெரப்பி மெஷின் இருக்கும், கீமோ தெரப்பி பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 8-9 மருந்து தான் இருக்கும் கையில. அதை வச்சு ஜகிள் பண்ணுவோம், இதை போடலாமா அதை போடலாமா இதை போடலாமான்னு. ஆனா இப்ப வி ஹவ் காட் வெரி ஹை லெவல் ஆஃப் ஆர்மமெண்டேரியம், எவ்வளவோ மருந்துகள் இருக்கு. லங் கேன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்வேன். நான் 2006 திரும்பி மெட்ராஸ் இருந்து வரும்போது என்னோட ஓன் அங்கிள், ஹி இஸ் எ வெரி குட் சர்ஜன் மதுரையில, சீனியர் சர்ஜன், அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் அட்மிஷன் போட்டிருக்காரு. ஏ ஜப்பா சிங், நான் ஒரு ஒரு கேன்சர் லங் பேஷண்ட் போட்டிருக்கேன்ப்பா, அவருக்கு 75 வயசாச்சு, படுத்த படுக்கையே இருக்காரு, வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டேன், நீ அவர் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போ, இதான் அவர் சொன்ன வார்த்தை. போய் பாக்குறேன், அவர் வந்து ரயில் டியூப்ல இருக்கிறாரு, வாய் வழியா சாப்பிட முடியாது, படுத்த படுக்கையே இருக்காரு, கத்தீட்டர் போட்டிருக்கு, யூரின் தானா போகுது அந்த டியூப் வழியா. மனசு கேட்கல, சரி ஒரு மாத்திரை மட்டும் கொடுப்போமேனு சொல்லிட்டு அப்பதான் புதுசா வந்துச்சு அந்த மாத்திரை, ஜெஃபிட்னம் சொல்லி ஒரு மாத்திரை. எஸ்பெஷலி அது நல்லா வேலை செய்யும் சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு, நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு. மாத்திரைய கொடுத்தாச்சு அவரு எனக்கு, நான் மாத்திரை எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுல இருக்க சொந்தக்காரன் வந்து டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காரு, நாங்க இருந்து பாத்துட்டு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு அவர் ஒரே திட்டு போன் பண்ணி, நான் வீட்டுக்கு அனுப்பிச்சா நீ என்ன அவரை போய் இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கிற ஆச்சா? நான் இல்ல அங்கிள், நான் ஒன்னும் சொல்லல, மாத்திரை தான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி. பட் டு த சர்ப்ரைஸ், ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டாரு, அடுத்த நாள் காலையில கண்ணை முழிச்சு பாக்குறாரு, மூணாவது நாள் எழுந்திரிச்சு உட்கார்றாரு, ஒரு வாரம் கழிச்சு நடந்து போறாரு வீட்டுக்கு, ஒரு மாசம் கழிச்சு ஹி கேம் பேக் டு மை ஓபி, இங்க இன்னொரு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து கார் ஓட்டிட்டு வராரு. தட் இஸ் த மேஜிக் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ். சோ அந்த அளவுக்கு வி ஹவ் அட்வான்ஸ்ட் வெரி மச். ஆனா வி டோன்ட் வாண்ட் தட், நாங்க அந்த பட் இதுவே எங்களுக்கு வேணாம்னு தான் நினைக்கிறோம். ஏன் இந்த கேன்சர்ஸ் நம்ம கொண்டு வரோம்? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து கூட இன்னொரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னோட இன்னொரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சர்ஜன் கிட்ட. 2006 அப்பதான் நான் மதுரைக்கு வந்து புதுசு மெட்ராஸ்ல இருந்து, ஒரு பேஷண்ட் குவைத்தில் வந்து ஹி வாஸ் ஒரு ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்து நுரை, நம்ம குடல்ல வந்து கேன்சர் வந்து கல்லீரலுக்கு பரவி இருக்கு. உடனே அங்க நம்பிச்சு விட்டாங்க, இல்ல நீங்க இந்தியாக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து இந்த நுரை கல்லீரலுக்கு பரவின கேன்சருக்கு மருந்து கொடுத்து அந்த குடலையும் ஆபரேட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து மருந்தும் கொடுத்து மறந்தே போயாச்சு அந்த பேஷண்ட பத்தி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் லேட்டர், வேற ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு போன் வந்து, டாக்டர் ஜெபசிங் உங்களோட பேஷண்ட் ஒருத்தர் நாங்க காதுல ஆபரேட் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க வந்து ஃபிட்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ்ல ரொம்ப எனக்கு ரொம்ப போக மாட்டேன். போய் பார்த்தா இந்த பேஷண்ட் உட்கார, எனக்கு அவர் அடையாளமே தெரியல. அவர் சார் நல்லா இருக்கிறீங்களா என்ன கேக்குறாரு. பார்த்தா திஸ் பேஷண்ட் ஹேட் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் 4 கேன்சர், லிவருக்கு பரவன கேன்சர், ஆனா இன்னைக்கு வரைக்கும் டிசீஸ் ஃப்ரீ. அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஹஸ் அட்வான்ஸ்ட் வெரி வெல். ஆனாலும் தெர் இஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் விச் வி ஆர் நாட் ஏபிள் டு கியூர். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எங்களால் இன்னும் குணப்படுத்த முடியல. 10ல் 2 பேர் வி ஆர் லூசிங், வி ஆர் லூசிங் கண்டிப்பா, வி ஹேவ் டு அக்செப்ட் தட். ஏன் இந்த லெவல் கொண்டு வந்திருக்கோம்? மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அது வந்து நெக்லெக்ட், ஒரு மார்ல கட்டி இருக்கும். என்னோட கூட என்னோட ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், ஹெட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, மார்ல கட்டி சொல்லவே இல்லை. நான் 2006ல வரேன் என்ற சொல்றாங்க, இல்ல எனக்கு சொல்ல கூச்சமா இருந்துச்சுப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள இட் வாஸ் 1.5 இயர்ஸ் ஓல்ட் பரவேன், ஷி டைட். ஏன்? அது ஆரம்பத்திலே பார்த்தோம்னா குணமாக்கிருக்கலாம். We could have cured. எத்தனையோ பேரை குணமாக்குறோம். இப்ப ஒரு ஒரு சில வகையான பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, அது வந்து ட்ரிபிள் நெகட்டிவ்னு சொல்லுவோம்.
இந்த பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான ஜீன்ஸ் தேவை, இஆர் பிஆர் ஹெர்டூன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு மருந்து இருக்கு. சிலருக்கு மூணுமே நெகட்டிவாக இருக்கும், டார்கெட் பண்ண வழியே இருக்காது, ஆனால் அதுக்குமே இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். We have a wonderful drug called very old cisplatinum, platinum derivative, which is very effective. அந்த குரூப்ல நல்லா கேட்கும். ஆனா அதை விட ஒரு நல்ல மருந்து இருக்கு நம்ம தமிழ் வைத்தியத்துல, கருஞ்சீரகம். அதுக்கு வரப்போற அடுத்த மருந்து 1.5 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க மார்க்கெட்ல வரும்போது. ஆனா அதோட மூல காரணம் என்னது? கருஞ்சீரகம். நம்ம சாப்பிடுறோமா, எத்தனை பேருக்கு தெரியும் கருஞ்சீரகத்தை பத்தி? ரெகுலர் சீரகத்தை விட இது வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. ரெண்டு வகையை அதை செய்யலாம். யூ கேன் பாயில் இட் இன் வாட்டர், அதை தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு ஒரு தவால போட்டுட்டு லேசா அது சூடான உடனே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பொரியும், தண்ணியை ஊத்திட்டு கொதிச்ச உடனே அதை குடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நைட் 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் கரஞ்சீரகத்தை போட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். இட் இஸ் எ வெரி எஃபெக்டிவ் ட்ரக். இது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, கரஞ்சீரகத்தை பத்தி போன ஐ திங்க் 4 மந்த்ஸ் பேக் டயபெட்டாலஜி ஒரு மீட்டிங்ல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் நிறைய இந்த மாதிரி இந்தியன் மெடிசன்ஸையும் சேர்த்து கொடுப்பேன், ஏன்னா எந்த ஒரு வகையில வியாதி குணமானா சரி. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கருஞ்சீரகத்தோடைய விசேஷங்கள் வந்து நான் படிக்கும் போது என்னாச்சுன்னா, வி ஃபவுண்ட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் டயபெட்டிஸ், சுகர் பேஷண்ட்ஸுக்கு அது நல்லா கண்ட்ரோல் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சோம். அது என்னன்னா, நீங்க ஒரு பியூட்டி, சுகரும் கேன்சரும் இன்டர்ரிலேட்டட். சுகர் ஜாஸ்தி கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் போது தெர் இஸ் அ ஹார்மோன் கால் இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர், அந்த IGF லெவல் கூடும். ஏன்னா இன்சுலினை நிறைய உற்பத்தி பண்ண வைக்கும், ஏன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா அது இன்சுலினையும் கூட உற்பத்தி பண்ணும், கேன்சரையும் வேற இடத்துல வளர வைக்கும். எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர், குடல்ல வர கேன்சர், இந்த ரெண்டு கேன்சரையும் அந்த IGF வந்து வளர வைக்கும். இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணுது? IGF லெவலை குறைக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப வி கேன் கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஆல்சோ பிரிவென்ட் கேன்சர். கேன்சரையும் தடுக்கலாம், சுகரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நான் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே, இது கேட்க நல்லா இருக்கு சார், ஆனா இது வந்து பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்னா. பட் அது முடிச்சுட்டு நாங்க டின்னர் சாப்பிட்டு இருந்தோம், ஒரு சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட் மதுரையில் அவர் வந்து அப்புறம் சொன்னாரு, சார் நீங்க சொன்னது ஒரு வகையில உண்மையா இருக்கலாம், ஏன்னா அவரோட ஒரு பேஷண்ட் என்ன மருந்து போட்டாலும், எவ்வளவு இன்சுலின் போட்டு நான் எவ்வளவு மாத்திரை கொடுப்பேன் சார், 400லயே உட்காந்துருக்கும் சுகர். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கும் வெறுத்து போச்சு, அவருக்கும் வெறுத்து போச்சு, என்னடா அது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நான் அவரை பத்தி மறந்துட்டு கொஞ்ச நாள் வரல. எத்தனையோ ஒரு 3-4 மாசம் கழிச்சு அவர் எங்கேயோ பார்த்தேன், பார்த்த இடத்துல என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டப்ப, நல்லா இருக்கேன் சார், அவன் சுகர் எப்படி இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்கு சார், என்ன பண்ணி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கரிஞ்சீரகம் மட்டும் சாப்பிடுறேன் சார். சோ தெர் இஸ் எ மெடிசன் தெர். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம விட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மஞ்சள், எஸ்பெஷலி ஈரோடு பக்கம் இட் இஸ் வெரி ஃபேமஸ். இது அதுதான் நம்மளுக்கு பெல்ட் ஆஃப், இது மஞ்சளே வந்து நம்மளுக்கு ஈரோடு ஏரியா தான். ஆனா எத்தனை பேர் உண்மையிலே நல்ல மஞ்சள் வீட்டில் அரைச்சி சாப்பிடுறோம்? எல்லாமே பாக்கெட். அந்த பாக்கெட்ல என்னென்ன கலந்துருக்கு, என்னென்ன பிரிசர்வேட்டிவ் இருக்கு, அந்த உண்மையில அந்த பிரிசர்வேட்டிவ் வந்து அந்த அந்த மஞ்சள் இருந்து எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் பேருக்கு பேரு குர்குமின். அந்த குர்குமின் உண்மையில வேலை செய்யுதா? வி டோன்ட் நோ, ஏன்னா அதுல பிரிசர்வேட்டிவ் நிறைய சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம செய்யற மஞ்சள் வந்து ஒரு முக்கியமான கிருமி நாசினி. ஒரு பக்கம் கேன்சருக்கு முக்கியமான ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் இஸ் மஞ்சள். என்னோட ஒரு பேப்பர் வந்து யூரோப்பியன் ஜர்னல் ஆஃப் கேன்சர்ல பப்ளிஷ் ஆனது வந்து வாஸ் ஆன் குர்குமின் இன் ஹெட் அண்ட் நெக் கேன்சர். ஏன்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நாங்க எங்க ஏரியால வந்து மதுரையில வந்து சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், இந்த பான் மசாலா பழக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுல வந்து இந்த குர்குமின் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது, ஒரு வகையான பிளட் கேன்சர் விச் இஸ் ஸ்டில் நாட் கியூரபிள், இன்னும் கியூர் பண்ண முடியாத ஒரு வகையான பிளட் கேன்சர் இஸ் கால்ட் மல்டிபிள் மைலோமா. அந்த மைலோமாக்கு ஒரு முக்கியமான ஒரு பொட்டன்ட் ட்ரக்கா குர்குமின் இப்ப மஞ்சள் வரப்போகுது. அது ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு மேயோ கிளினிக்ல. சிஎம்சி என்னோட சீனியர் வின்சென்ட் ராஜ்குமார் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ஸ்டடி அபவுட் குர்குமின் மஞ்சள் இன் மல்டிபிள் மைலோமா. இதை ஏன் சொல்ல வரேன்னா, ரிசல்ட் சமயம் ரொம்ப ஆதங்கமா இருக்கும். நான் 2008 இந்த முதல் ஸ்டடி பண்ணும் போது குர்குமின் வச்சு இப்ப மாத்திரையா வருது, சிறப்பா வருது, நம்ம கையில வீட்டிலேயே இருக்கு. அந்த மாத்திரை ஒரு மாத்திரை 40 ரூபாய் நான் அதை ஸ்டடி பண்ணும் போது, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிடணும், 160 ரூபாய் ஒரு நாளைக்கு ஃபார் டேக்கிங் தட் குர்குமின் கேப்சூல். அதெல்லாம் எவ்வளவு தப்பு, ஏன்னா இதை பேட்டன்ட் பண்ணி வச்சிருக்கிறது அமெரிக்கால, நம்மகிட்ட இல்ல அது பேட்டன்ட். அது மாத்திரையா வரும்போது ராயல்ட்டி கட்ட வேண்டியது. பேட்டன்சி பத்தி சாருக்கு நல்லா தெரியும், எத்தனை நம்மளுடைய நாட்டு மருந்துகள் வந்து அங்க அமெரிக்கால பேட்டன்ட் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியும், சாருக்கு தெரியும், ஏன்னா ஒரு தூரம் பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தார். So that is what we feel sad. நம்ம கையில இவ்வளவு மருந்து இருக்கு, நம்ம கிட்ட மஞ்சள் இருக்கு, கரஞ்சீரகம் இருக்கு, எத்தனை பேர் அதை உண்மையிலே சாப்பிடுறோம்? இல்ல. அதே மாதிரி கிரேப்,
கிரேப்ஸ் நேரா வந்தோடனே நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சதுன்னா சீட்லெஸ் தான். அதுக்கு அதை விதை கசக்கும் சார், துவக்கும் சார், அதை போய் சாப்பிட்டுக்கிட்டேன் சீட்லெஸ். பட் சீட்ல தான் மெயின் இது இருக்கு. தெர் இஸ் அ கெமிக்கல் கால்ட் ரெஸ்வெரட்ரால் விச் இஸ் அ வெரி குட் ஆன்டி கேன்சர் ட்ரக். இந்த விதையில தான் இருக்கு, விதை தான் முக்கியம். அது மாத்திரையா வந்திருக்கு, ரெஸ்வெரட்ரால் கேப்சூல் இஸ் அவைலபிள். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு மேடம் நிறைய பார்த்துருப்பீங்க நியூராலஜிஸ்ட்னால, ஒரு நியூரோபதி பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் நியூரோபதி கால் எரிச்சல் நிறைய, ஏன்னா நிறைய தெரியும் அதுக்கு காரணமே அந்த ஓட்டம் ரத்த ஓட்டம் சரியில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புதுசா அந்த மாத்திரை வந்துச்சு, ரெஸ்பிரட்ரல் பியூரிஃபைடு ரெஸ்பிரட்ரல் ப்ரோவாசின் சொல்லி கொடுத்தேன். 10 நாள் சரியா போச்சு. சோ இட் இஸ் எஃபெக்டிவ். ஆனா அது எதுக்காக, நம்ம ஒரு மாத்திரை வந்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் ஒரு மாத்திரை. நம்மளுக்கு வி ஹேவ் தி கிரேப்ஸ் சீட்லெஸ் சாப்பிடாம, ஏன்னா சீட்லெஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே எண்ணெய் எப்படி உற்பத்தி பண்றாங்க. சீட்லெஸ் அந்த பூவா இருக்கும் போது தே ஸ்ப்ரே எ கெமிக்கல், அந்த பூ வந்து அப்படியே அந்த உள்ள இருக்கிற விதை வந்து மக்கி போயிடும். இட் வில் நாட் ஈவன் க்ரோ, அந்த கெமிக்கல் உள்ள இருக்கும். விச் இஸ் ஒன்னு, அந்த கெமிக்கல் உள்ள இருக்கு அதை நம்ம சாப்பிடுறோம். ரெண்டாவது விதை விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல், அதான் முக்கியமே, அதையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சோ கருஞ்சீரகம் பார்த்தோம், மஞ்சள் பார்த்தோம், கிரேப் கிரேப் சீட் ரெஸ்வரட்ரால் பார்த்துருக்கோம். இந்த மஞ்சளோட சேர்த்து அந்த காலத்தில் நம்ம ரசம் சாப்பிட்டோம். மஞ்சள் சேர்ப்பாங்க, பெப்பர் சேர்ப்பாங்க, சீரகம் சேர்ப்பாங்க. இந்த பெப்பர் வந்து கொஞ்சம் காரமா இருக்கும், அந்த ரத்த ஓட்டத்தை விருத்தி பண்ணும். அந்த இடத்துல அந்த மஞ்சளை நல்லா அப்சார்ப் பண்ண வைக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற மஞ்சள் நல்லா அப்சார்ப் ஆகி உடம்புல சேர்ந்து என்ன பண்ணும், நல்ல ரீச் ஆகி அதோட எஃபெக்ட நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ரசம் எத்தனை பேர் இப்ப சாப்பிடுறோம்? மெனி பீப்புள் டோன்ட் ஈட் மெனி, நிறைய வெரி குட், நிறைய பேர் வீட்டில் வைக்கிறீங்க. பட் இந்த காலத்து பசங்களுக்கு அதை செய்ய சாப்பிட கொடுக்கணும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அவர் கேன்சர், சில கேன்சர் நீங்க ஒரு பிளட் கேன்சர் இருக்கு கிரானிக் மைலாய்டு லுக்கிமியான்னு சொல்லி புக்ல வந்து 50 வயசுக்கு மேலதான் வரும்னு போட்டிருப்பான். ஆனா வி ஹேவ் அட்லீஸ்ட் 800 பேர் இருக்கிறாங்க அந்த அந்த பிளட் கேன்சர் பேஷன்ஸ், மேக்சிமம் ஆர் லெஸ் தன் 35 இயர்ஸ், 35 வயசுக்கு கீழே. ஏன் அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அவன் நம்ம வந்து வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுக்கும் தெரியாம இதுவும் தெரியாம ஒரு ரெண்டும் கட்ட நிலைமையில இருக்கிறோம். நம்ம வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்புக்கு நம்ம சாப்பாடு தான் கரெக்ட். பரோட்டா தப்பு இல்ல மேடம் சொன்னாங்க, பரோட்டா தப்பு இல்ல, ஆனா அத மேடம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிடறதா தப்பு. என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிடுறது எதுவுமே தப்பு இல்ல. ஏன்னா அதுல தேர் இஸ் எ கெமிக்கல் விச் இஸ் ஆடட், அந்த அந்த கோதுமை மாவை வந்து ஒயிட் ஆக்குறதுக்கு தேர் இஸ் எ கெமிக்கல் ஆடட். அந்த கெமிக்கலோட பை ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும், பீட்டா செல்ஸ் இருக்கு இல்லையா பேங்க்ரியஸ்ல, அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ற அந்த பீட்டா செல்ஸ் அழிச்சிருது நாளடைவில். அது ரெகுலரா சாப்பிட 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 அந்த பீட்டா செல்ஸ் அழிஞ்சி சுகர் சீக்கிரமே வருது. அதான் மதுரையில் எங்க ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் சொல்வாரு, மதுரையில் இருக்கிற பரோட்டா கடையில ஒழிச்சாலே பாதி டயபெட்டிஸ் நம்ம தடுத்துடலாம் சார் சொல்லுவாரு. இட் வி ஆர் நாட், நான் பரோட்டா அகைன்ஸ்ட் பேசல, பட் அந்த கெமிக்கல் ரெகுலரா சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க தப்பு இல்ல, பட் நாட் ஆன் எ ரெகுலர் பேசிஸ். அதே மாதிரி நம்ம சாப்பாட்ல வந்து அந்த காலத்துல வந்து நாங்களா சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாரத்துல ஒரு நாள் தான் நான் வெஜிடேரியன் இருக்கும், அதுவும் சண்டே ஒரு நாள் தான், மத்த நாள் எல்லாமே வெஜிடேரியன் தான். இன்னைக்கு அப்படியா இருக்கு? ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் வெள்ளிக்கிழமை வருது, இந்த சாம்பார போட்டு வைக்கிறாங்களே. தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் அவர் சில்ட்ரன். அந்த லெவலில் தான் பசங்க இருக்கிறாங்க, அது தப்பு. அந்த அளவுக்கு நம்ம வந்து நான் வெஜிடேரியன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரை அண்ட் மேக் இட் மோர் வெஜிடேரியன், நிறைய காய்கறி சாப்பிட சொல்லுங்க. அப்படியே நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா அட் மேக் தம் ஈட் மீன் கடல், எஸ்பெஷலி கடல் மீன் வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். முட்டை சாப்பிட சொல்லுங்க, மற்றபடி ரெட் மீட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஃபைபர் சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் வராது. We can prevent lots of cancers, especially breast cancer தடுத்துடலாம், குடல்ல வர கேன்சர் தடுத்துடலாம். இதை வந்து நம்ம நம்ம நல்லாவே சொல்லி இதை வந்து proven, scientifically proven that நிறைய ஃபைபர் சாப்பிட்டா இந்த ரெண்டு கேன்சரும் வரதை நம்ம நல்லாவே குறைக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டயட்ல வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அடுத்தது இன்னொன்று சொல்லணும் நினைப்பேன், நான் எப்பயுமே எல்லா மீட்டிங்லையும் பேசும்போது தக்காளியை பத்தி பேசாம என்னால் இருக்க முடியாது. தக்காளி வந்து எஸ்பெஷலி மென்னுக்கு ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. அதுல வந்து சார் லைகோபீன் அப்படின்னு சொல்லி ஒரு அதுல ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கல் வந்து ப்ராஸ்டேட்ல வர கேன்சரை தடுக்கும். ஸோ ரெண்டு தக்காளி அவிச்சு கூட சாப்பிடலாம் தப்பு இல்ல, ரெண்டு தக்காளி தினமும் சாப்பிட்டா ப்ராஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பை நம்ம நல்லாவே குறைக்கலாம். அடுத்தது எக்ஸசைஸ் பத்தி மேடம் நிறைய சொன்னாங்க, நடக்கணும், அதுவும்
சைக்கிள் ஸ்பீட்ல நடந்தா நல்லது. அந்த ரெகுலர் ஒரு ஒரு ஸ்லோ சைக்கிள் ஸ்பீட்ல நடக்கணும், அப்பதான் அந்த பெனிஃபிட் இருக்கும். சிலர் கேஷுவலா ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க, அதுல ரொம்ப பெனிஃபிட் இருக்காது. ஓரளவுக்கு ஃபாஸ்டா நடந்தாதான் அந்த பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி மேடம் பேசும்போது சொன்னாங்க இன்ஃபர்டிலிட்டி பத்தி, அந்த நைட் தூக்கம் இல்லாம இருக்குது. ஆக்சுவலா பெங்களூர்ல ஒரு ஒரு ஒர்க் ஷாப் போயிருக்கும் போது அங்க ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க முத அட்வைஸ் அவங்க கொடுக்கறது அந்த ஐவிஎஃப் சொல்றாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத சொல்ற ஒரே அட்வைஸ் சீரியல் பாக்குறது நிப்பாட்டு. அதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு 11 மணி வரைக்கும் நான் செல்சமே நைட் ரவுண்ட்ஸ் போயிடுவேன் ஹாஸ்பிட்டல்ல, 10:30 போனேன்னா இந்த சீரியல் வரும்னு எனக்கே தெரியும். இதா அப்படின்னு ஆமா சார் அப்படின்னு சிரிப்பாங்க. தப்பா சொல்லல, ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது சரி ஓகே ஒரு பொழுதுபோக்கு பாக்கலாம், பட் வீட்டுல வந்து அதை ரெகுலரா பார்க்கும் போது என்ன இது, ஒண்ணு அடிக்ஷன், அது ஐயோ இன்னைக்கு பாக்கலையே பாக்கலையே, ரெண்டாவது ஸ்ட்ரெஸ். அதுல நடக்கிறது நம்ம வீட்லயும் நடக்குமோன்னு ஒரு பயம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுது. மூணாவது தூக்கம் பாதிக்குது, அந்த இதுலேஜ் வந்து தே ஸ்லீப். நாலாவது ஒரு முக்கியமான விஷயம், சாப்பாடு லேட் ஆகுது. சாப்பாடு லேட் ஆகும் போது என்ன அது, மேடம் சொல்ற மாதிரி 10:30 to 11 சாப்பிட்டுட்டு 11:30 படுத்துறாங்க. அப்ப என்ன ப்ராப்ளம் வருது, ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபஜைடிஸ். சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுத்த உடனே வயிறு வீங்கிட்டு அந்த அந்த ஸ்பிங்டர் திறந்து சாப்பாடு மேல வருது, நாளடைவுல அந்த ஆசிட் மேல வந்து வந்து அந்த இடத்துல கேன்சர் வருது. சோ லோவர் ஈசோஃபேஜியல் கேன்சர்னு சொல்லுவோம். சோ ஈசோஃபேகஸ்ன்றது உணவு குழாய், அந்த உணவு குழாயோட கடைசி பாகம் பேர் தான் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர். அந்த இடத்துல அது மாறுபட்டு பாரட்ஸ் ஈசோஃபேகஸ் சொல்லி அந்த இதே எபிதீலியமே மாறி கேன்சரா மாறுது. சோ நம்ம சாப்பிட்டு மேடம் சொன்ன மாதிரி 2 மணி நேரமாவது கேப் கொடுக்கணும். சோ 8 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு படுக்கலாம், 9 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு படுக்கலாம், 11 மணிக்கு சாப்பிட்டு 11:30 படுக்க கூடாது. சோ சீரியல் பாக்குறதுல இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கேன்சருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சுகருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் நிறைய லிங்க் இருக்கு. சோ எல்லாமே இன்டர் லிங்க் டு ஒன் திங் கால் ஸ்ட்ரெஸ். சோ ஸ்ட்ரெஸ் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஒன்னு யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மறந்துடும், இதுல எல்லாமே மறந்துடும், நம்ம அந்த இதுல தான் ஃபோக்கஸ்டா இருப்போம். சோ ரெகுலர் எக்ஸசைஸ், மெடிடேஷன் அண்ட் யோகா will reduce stress to a very high level. And stress நால வர நிறைய கேன்சர், நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதி கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் தான், மிச்சம் 40% சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் கேன்சர், 50% பிரஸ்ட் கேன்சர். அந்த 50% கேன்சர் நம்ம தடுத்துடலாமே ஸ்ட்ரெஸ் இல்லாம, நிறைய ஃபைபர் சாப்பிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த 50% கேன்சரை தடுத்துடலாம். அப்ப எவ்வளவு பெரிய நம்பர் நம்மளுக்கு சேவ் ஆகும். அடுத்த 40% சர்வைக்கல் கேன்சர், அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர், அதுக்கு தடுப்பு ஊசி இருக்கு. 15 தடுப்பூசியை போட்டோம்னா அந்த கேன்சரை தடுத்துடலாம். சோ கிட்டத்தட்ட 40+50 90% கேன்சர் லேடிஸ்ல தடுக்கக்கூடிய கேன்சர். ஏன் மிஸ் பண்றோம், பிகாஸ் நம்ம அதெல்லாம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மள வந்து எப்படியே மாத்திட்டாங்க, சாப்பாடை மாத்திட்டாங்க, நம்மளுடைய நடைமுறையை மாத்திட்டாங்க, ஸ்ட்ரெஸ் லெவல கூட்டிட்டாங்க, நம்மளை வந்து டிவியை பார்க்க வச்சு நம்மளை கெடுத்துட்டாங்க, நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷனை கெடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச். அண்ட் மேடம் சொன்ன மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ், வயசாகிறவங்களுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி அந்த 2-3 பேரா இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ் சீக்கிரம் வருது. ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு அல்சைமர்ஸ் வருது லேட் ஆகுது. ஏன்னா தே ரிகலெக்ட், திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க, பேசுறாங்க, பழையதை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அது வந்து இந்த டிமென்ஷியா வர நாள் தள்ளி போடும், 90 தான் வருது, இல்லைன்னா 60 வருது. சோ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர் பை ரெடியூசிங் த ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டிப்பா நம்ம குறைக்கணும். அடுத்தது வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து ஆரம்பத்திலே தடுக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது. கேன்சரை எப்படி கண்டுபிடிக்கலாம், முக்கியமா நம்ம பாத்தீங்கன்னா சார் நிறைய இது காமன் கேள்வி சார், கேன்சரை வந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், எனக்கு கேன்சர் இருக்குதுன்றது எப்படி எனக்கு தெரியும். சோ இதுல முக்கியமான விஷயங்கள் வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் பொதுவான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல நம்ம வாழ்வே மாயம்ல வந்த மாதிரி ரத்தம் கக்கி எல்லாம் வராது. சோ தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் பிளட் கேன்சர், மத்ததுல அது வராது. சோ அந்தந்த உறுப்புல எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அந்த உறுப்புல இருக்கிற சிம்டம் வரும். சோ வாயில புண்ணு இருக்கலாம் சிலருக்கு, 2 வாரம் 1 மாசம் ஆறாம இருக்கும், அப்ப அதை செக் பண்ணிக்கணும். குரல் மாற்றம் இருக்கலாம், ஆகாரம் சாப்பிடும் போது கஷ்டமா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள இருமல் இருந்துட்டே இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கேட்கல, நான் ஸ்மோக் பண்ணுவேன் இப்பதான். முக்கியமான விஷயம், நான் ஸ்மோக்கிங்கை பத்தி நான் ரொம்ப பேசுவேன்,
ஏன்னா என்னோட மெயின் இதே நானு ஒரு மதுரையில் நியூராலஜிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க டாக்டர் நீதியரசன் சொல்லி அப்புறம் ஒரு கார்டியாலஜி டாக்டர் விவேக் போஸ் இருக்கு. மூணு பேர் நாங்கள் சேர்ந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒருக்கா நாங்க இப்படிதான் பண்ணுவோம். நாங்க நான் வந்து கேன்சர் பத்தி பேசுவேன், பிரிவென்ஷன் பத்தி, அவர் அது ஸ்ட்ரோக் பத்தி பேசுவாரு, சார் வந்து ஹார்ட் அட்டாக் பத்தி பேசுவார். நாங்க பேசுற மூணு பேருமே கிடையாது லிங்க் ஆகி வருது ஒன்னே ஒன்னா ஸ்மோக் டொபாக்கோ. புகையிலை என்ன வகையில யூஸ் பண்றதா இருந்தாலும் தப்பு தான். நான் பான் மசாலா எல்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். இதை ஏன் சொல்ல, எங்க ஏரியால பான் மசாலா காமன், இங்க எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டு போட்டு அதை ஒதுக்கி ஒதுக்கி இந்த இடம் வந்து இறுகி போயிடும். கேன்சர் வந்து வாயை திறக்க முடியாது, வாயை திறக்க முடியாம சாப்பிட முடியாது. டியூப் வழியா சாப்பாடை கொடுக்கணும், ஓட்டை விழுந்துடும், சாப்பிட சாப்பாடு இது வழியா வரும், பேத்தட்டிக்கா இருக்கும். பான் மசாலா என்ன வகையில இருந்தாலும் சரி, புகையிலை என்ன வழியா இருந்தாலும் சரி, ஆல்கஹால் சிலர் சார் இந்த ரெண்டு பெக்கு குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்களேன்னு ஒரு குரூப் இருக்கும். ஆனா அந்த அந்த ரெண்டு பெக்ல வந்து ஈரல் கெட்டு போறதை யாருமே பேச மாட்டாங்க. சோ அது நம்ம விஷ் பி வெரி வெரி கேர்ஃபுல். என்னைக்கு ஒரு நாள் சரி ஒரு சோசியல் ட்ரிங்கிங் ஒரு பெக் ஃபைன், பட் நாட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அது வந்து வெஸ்டர்ன் டேட்டா அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஊருக்கு அது சரிப்பட்டு வராது. ஸோ ஆல்கஹால் எனி ஃபார்ம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபார் ஜாலி ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் ஒரு பெக் அடிச்சுக்கங்க, பட் நாட் ஆன வார வாரம் அடிப்பேன் சார், வாரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆனால் அடிப்பேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. டென்ஷன் ஆனால் யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லை ஒரு வாக்கிங் போகும், பட் நாட் எனி ஆஃப் தீஸ் சிகரெட். அது சிலர் சிகரெட்டுக்கு அதை ஒன்று ரொம்ப வேலை டென்ஷன் சார் அது எனக்கு, அது சிலர் வந்து எனக்கு நைட் டியூட்டி அடிக்கடி வரும் சார், அதனால எனக்கு வேற வழி இல்லாமல் நான் சிகரெட் பிடிக்கிறேன். சிகரெட் பிடிக்காம நைட் டியூட்டி பார்க்குற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஸோ சிகரெட் இஸ் டு பி பேண்ட், இத்தனைக்கும் தடு, இட் இஸ் பேண்ட் இன் பப்ளிக். இதனால பிடிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது அதனால. ஏன்னா சைட் ஸ்மோக் ரொம்ப டேஞ்சரஸ், இழுக்கிறத விட நேராக பிரைமரி ஸ்மோக்கரை விட செகண்டரி ஸ்மோக்கருக்கு ரொம்ப கெடுதல் ஜாஸ்தி. ஏன்னா சிகரெட் புகையில மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கெமிக்கல் இருக்கு, 1,300 கெமிக்கல் வந்து கேன்சர் வரும். அது நாங்க நாலா பிரிச்சிருப்போம், ஆசிடிக், நியூட்ரல், பேசிக், இதுன்னு சொல்லிட்டு கேசியஸ் ஃபார்ம்னு பிரிச்சிருப்போம். அவ்வளோ கெமிக்கல் இருக்கு, அதுல மெஜாரிட்டி வந்து அந்த ஹெவி மெட்டல்ஸ் என்னன்னா அந்த சைட் ஸ்மோக்ல தான் நிறைய இருக்கும். அது வந்து அந்த ஹெவி மெட்டல்ஸா இருக்கிறதுனால மேலே போகாது, இந்த லெவல்லே இருக்கும், பக்கத்தில் இருக்கும் எல்லாருக்கும் வரும். ஸோ நிறைய பேர் கேட்டனா லேடிஸ்க்கு கேன்சர் வரும் லங்ல, லங் லேடிஸ்க்கு வருதுன்னு பார்த்தோம்னா கேட்டா வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள சீர் அப்படிப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அதை வந்து நம்ம நம்மளால இன்னொருத்தருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. ஸோ புகையிலை எந்த வகையில் இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிடுங்க. அடுத்தது வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க நான் சொல்ல, நான் கொஞ்சம் லேசாக சைட் ட்ராக் ஆகிட்டேன். ஸோ என்ன உறுப்பு பாதிப்பு இருக்கும், அதே மாதிரி இருமல் ரொம்ப நாளாக இருக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டும் கேட்காது, அதை ஒரு எஸ்பெஷலி அவங்க ஸ்மோக்கராக இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிறது, செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சிலர் வந்து எனக்கு நான் முன்னாடி 4 இட்லி சாப்பிடுவேன் சார், இப்போ வந்து எனக்கு 2 இட்லி சாப்பிட்டேன்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிருக்கு, வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் டெய்லி மோஷன் போவேன், இப்போ எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா தான் வெளியில் வருது, எனக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலிங் இருக்கு, செக் பண்ணிக்க சொல்லுங்க. இட் மேபி பைல்ஸ், பைல்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் கேன்சராக இருந்துச்சுன்னா அது ஆரம்ப செடியிலே பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது வந்து சில சமயம் ஏதாவது ஒரு புண்ணு இருக்கும், அது சரியா வந்து ஆறாம இருக்கும் காலில், அந்த மாதிரி அந்த மாதிரி கேன்சர் நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி. ஸோ அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப பயப்பட வேணாம். அது பேர் மெலனோமான்னு சொல்லுவோம். இந்தியன் பாப்புலேஷன், இந்த சப்கான்டினென்ட்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெலனின் இது கண்டென்ட் ஜாஸ்தி, அது ரொம்ப கம்மியா தான் வரும். வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு அது ஜாஸ்தி, நம்ம ஊர்ல அது நாட் வெரி காமன். பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் சிம்டம்ஸ் இருக்காது, அந்த வர வரைக்கும் அது பெரிய சிம்டம் தெரியாது. ஏன்னா பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படவே வேணாம், அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. பிளட் கேன்சரை ரெண்டா பிரிப்போம், அக்யூட் கிரானிக். அக்யூட் வந்து வேகமாக வளரக்கூடியது, அது வந்து முக்கால்வாசி 90% சரி பண்ணிடலாம். அந்த ஸ்லோவாக வளர்றது பேர் கிரானிக் லுக்கீமியா. அந்த கிரானிக்ல வந்து நான் அப்பதே சொன்ன மாதிரி ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை வந்து 80-90% will live up to 20-25 years with only one tablet a day. So, அது பேரு கிரானிக் மைலாய்டு லுக்கீமியா. அதுதான் ஹைலி வெரி வெரி காமன் அந்த கிரானிக் லுக்கீமியால. அந்த ஒரு மாத்திரையே போதும் டெய்லி சாப்பிட்றதுக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்டா நம்ம வந்து சுகரோ பிபி மாதிரி அதை வி கேன் கோ ஆன் வித் அ நார்மல் லைஃப். இன்னொரு லுக்கீமியா இருக்கு, விச் இஸ் கால்டு கிரானிக் லிம்ஃபேட்டிக் லுக்கீமியா. அதுக்கு முக்காவாசி நேரம் வைத்தியமே தேவை இருக்காது, சும்மா செக் பண்ணா போதும். சில சமயம் வருவாங்க, என்ன டாக்டர் எனக்கு ஏதோ பிளட் கேன்சர் சொன்னாங்க, நீங்க ஒரு மாத்திரையும் தர மாட்டேன்றீங்க, ஒரு மருந்து கூட போட மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லாமா, உங்க உயிருக்கு இதனால ஒரு ஆபத்தும் வராது, நீங்க பாட்டுக்கு எப்பயும் போல இருப்பீங்கன்னு சொன்னா கூட நான் பாதி நம்ப மாட்டாங்க. இல்லம்மா ரொம்ப ரீஅஷோர் பண்ணி சில சமயம் புக் எடுத்திருந்தாங்க, இதுக்கு ஒண்ணுமே வைத்தியம் தேவையில்லை, என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், இல்லைனா உயிருக்கு ஒரு ஆபத்து வராது சொன்னதுக்கப்புறம் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சில கேன்சர்ஸ் இருக்கு, விச் ஆர் நாட் வெரி ஒரிசம். ஸோ பயப்பட வேண்டாத அளவுக்கு சிலது இருக்கு. ஸோ அதனால கேன்சர்ன்ற வார்த்தை
ஒரு காலத்துல அதை கேட்டோட எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப அந்த அளவுல பயம் இல்லாம நிறைய மருந்துகள் நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் வராம தடுக்கிறது எப்பயுமே பெட்டர், பிகாஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். சோ என்ன வியாதியா இருந்தாலும் வராம தடுக்கிறது எப்பயுமே பெட்டர் அண்ட் ஈஸியர் அண்ட் சேஃபர். சோ இந்த சில விஷயங்களோட சேர்த்து ஐ ஹோப் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இந்த வார்த்தைகள்னால ஏதாவது பெனிஃபிட் இருந்துச்சுன்னா வி கேன் பிரிவென்ட் மெனி கேன்சர்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ.